ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். படித்ததில் பிடித்தது. இதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இன்னொன்று படித்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, தேனீக்கள் எப்படி பறக்கின்றன. அது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நீங்கள் இது நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருந்தீங்க, உண்மைன்னா உண்மைன்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் கமெண்டில். இல்லை இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க, அட் நாசா தே ஹாவ் அ போஸ்டர் ஹேங்கிங் ஷோஸ் பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னென்னா, நாசாவில் ஒரு ஹேங்கிங் ஷோஸ் எல்லாமே போட்டிருக்காங்களா. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஏரோடைனமிக்லி த பாடி ஆஃப் த பீ இஸ் நாட் மேட் ஃபார் ஃப்ளை. த குட் திங் இஸ் தட் த பீ டஸ் இன் நோ இட். அதாவது ஒரு வானியல் சார்ந்த படி பார்த்திங்கன்னா, அந்த உடலமைப்பால் வந்து ஒரு தேனீக்கு வந்து பறக்கக்கூடிய உடலமைப்பில் இல்லையா. ஆனால் அது எப்படி பறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தன்னால் பறக்க முடியும், நம்மளால் தூக்கிட்டு இந்த மாதிரி உடம்பை தூக்கிட்டு பறக்க முடியாது, இந்த சின்ன சிறகு வச்சுன்னா அது தேனீக்கே தெரியாது அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. அதே ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, த லா ஆஃப் ஃபிசிக்ஸ் சேஸ் தட் த பீ கேனாட் பி ஃப்ளை. ஈச் ஏரோடைனமிக்லி பிரின்சிபல் சேஸ் தட் த வித் ஆஃப் இட்ஸ் விங்ஸ் இஸ் டூ ஸ்மால் டு கீப் இட்ஸ் ஹியூஜ் பாடி இன் ஃப்ளைட். தன்னோட பெருத்த உடலை தன்னோட மிகச்சிறந்த சின்ன போத இறகால தூக்கிட்டு பறக்க முடியாது, இதுதான் வந்து ஒரு காரணம். ஆனால் அது மீறியும் அந்த தேனீக்கள் எப்படி பறக்குது அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஏரோடைனமிக்லி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த ஈக்கு தெரியாதான். அது தன்னால் பறக்க முடியும்னு நம்புது, அதனால் பறக்குது அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. இப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. ஆனால் ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணி நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் நாட் அ ட்ரூ அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி படிச்சுட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனுடைய பாடியோட கெப்பாசிட்டியை விட அது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது. ஆனால் ஆக்சுவல் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிறகு வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் சின்ன இறகே இருந்தாலும் அது ஒரு ஒரு பெர் செகண்ட் பெர் மினிட்டுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சி மாதிரி சொல்லுவாங்களே, இவ்வளோ வாட்டி ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து ஃப்ளிக்கர் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக அந்த பாடியுடைய லிஃப்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போல் தேனீக்களை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. அது கிட்டத்தட்ட போனால் அது ஒரு தனி வீடியோவே போடலாம், அது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம இன்னொரு வாட்டி போடலாம். பட் நம்ம இந்த நிகழ்ச்சியில் நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னாக்க, என்ன தான் அறிவியல் பூர்வமாக படித்தவங்க சொன்னாலும், மற்றவங்க உலக ரீதியாக வந்து காலங்காலமாக தொன்று தொட்டு பழக்கப்படுறதா இருந்தாலும், அந்த தேனியால் பறக்கவே முடியாத ஒரு சாத்தியக்கூறான ஒரு உடலமைப்பு இருந்தாலும் அது எப்படி பறக்குது, அது தன்னால் பறக்க முடியும் என்று நம்புவதால் மட்டுமே பறக்கிறது. அதற்கு இந்த படிச்சுட்டு சொல்கிற மாதிரி ஏரோடைனமிக்லி ஃபிசிக்கலி மென்டலின்னு சொல்கிற மாதிரி எந்த கான்செப்டும் அதுக்கு தெரியாது. ஒரு சாதாரண ஒரு விஷயம், அது பறக்கும்னு நினைக்கிது, பறக்குது, அவ்வளோ சிம்பிளாக முடிச்சிடறாங்க. இந்த ஹேங்கிங் வால்ஸ் போஸ்டர்ஸ் வந்து நாசாவில் வந்து போட்டிருக்கதா சொல்கிறாங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப வியப்பாக இருந்தது, உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.